Hey guys, welcome back to our channel. In this video, you will see GRT Shopping Vlog. In this video, if you are watching the first time on our channel, please subscribe to our channel. Let's go to the video. I last year joined two schemes. Each 10,500 pay for each rent scheme. Next month, I will purchase one purchase last time. But I will time one scheme purchase next month. In the second scheme purchase pandra video da neenga ipa paaka poringa. Each month 10,500 na 11 months ku na motham pay panirnen. Enakku totala 23 grams gold save a irundhuchu. Idu actually old scheme na 2022 la potta scheme. Adnala vandu na pay pandra amount apdi gold ku grams a convert a irundhathu. Naanga Teenaga GRT ku dhaan poirundhom. Last time na purchase pannadhu vandu old GRT North Usman Road la irukkum laya andha GRT la dhaan vaangirundhom. Na vaangnappave necklace dhaan paaka poirundha, but necklace la avlo collection illadanaala vera jewels vaanga வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால இந்த வாட்டி கோட்ஸ் ரோட்ல இருக்க GRT க்கு போலாம். அங்க எப்படி இருக்கு கலெக்ஷன் பார்க்கலாம்னு தான் அங்க போய் இருந்தோம். போன உடனே நெக்லஸ் செக்ஷன் தான் போனோம். இங்க பார்க்கற எல்லா நெக்லஸுமே 16 to 23 கிராம்ஸ் க்கு தான் எனக்கு எடுத்து காட்டுனாங்க. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருந்துச்சு. எல்லாமே பார்க்க சூப்பரா இருந்தது. நான் ஒவ்வொண்ணா எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ சீக்கிரமா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே ஆகாது. அதுவும் கோல்டு பர்ச்சேஸ் பண்றப்போ ரொம்ப பார்த்து பார்த்து தான் நான் வாங்குவேன். ஏன்னா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பிடிக்கலனா வேஸ்ட் ஆயிடும் இல்லையா. அதனால நான் வந்து அங்க இருக்கிற எல்லா நெக்லஸுமே எடுத்து காட்ட சொல்லிட்டேன். அவங்களும் சலிச்சிக்காம எல்லாத்தையும் எடுத்து எனக்கு காட்டிட்டு இருந்தாங்க. GRT-ல ஃபியூ மந்த்ஸ் பேக் நான் ஒரு நெக்லஸ் டிசைன் பார்த்துருந்தேன். அது ரொம்ப ட்ரெண்டியா சிம்பிளா அழகா இருந்துச்சு. வெயிட்டும் 16 grams தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் நம்ம ஸ்கீம் கம்ப்ளீட் பண்ணுறப்போ வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ வாங்கினா வேஸ்டேஜ்க்கே ரொம்ப வேஸ்ட் ஆகுது மணி அப்படின்ட்டு நான் ரெஃபரன்ஸ் மட்டும் ஒரு பிக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் அந்த பிக்கை காட்டி தான் லாஸ்ட் டைமே கேட்டிருந்தேன் நெக்லஸ், பட் அவங்க இல்லைன்னு சொன்னனால சரி ஓகே நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். இன் பிட்வீன் நான் நிறைய லொக்கேஷனில் போய் கேட்டிருந்தேன் இந்த பேட்டர்ன் கிடைக்குமான்னு, பட் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேபி நீங்கள் ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் ஸ்கீம் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறனால அது எப்படி அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அதனால ஓகே இருக்கிற பேட்டர்னே வாங்கிப்போம் தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்பி போனோம். இங்கே வந்து நான் எல்லா நெக்லஸும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த மயில் பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் வியர்க்கெலாம் செம்மையாக இருக்கும். ஆனால் நான் பார்த்தது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால நான் அதை வாங்கலை. அவங்களும் எனக்கு நிறைய நெக்லஸஸ் எடுத்து காமிச்சாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் ஒரு நெக்லஸ் செலக்ட் பண்ணி வச்சேன். ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸையும் நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு நெக்லஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். செலக்ட் பண்ண அப்புறமா கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. சரி நம்ம உஸ்மான் ரோடில் இருக்க GRT-லையும் போயிட்டு ஒரு வாட்டி பார்த்துருவோம், ஏன்னா அதுதான் பெரிய ஷோரூம். அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலான்ட்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்டிமேஷன் மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து அந்த GRT-க்கு போயிட்டோம். இங்கே ஒரு சின்ன டிப் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் கோல்டு ஸ்கீம் யூஸ் பண்ணி GRT-ல கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் போன உடனே ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பீஸை செலக்ட் பண்ணி எஸ்டிமேஷன் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் எஸ்டிமேஷன் வாங்கிட்டீங்கன்னா அந்த டே ஃபுல்லாக அந்த ஜுவல்ல வந்து உங்களுக்காக எடுத்து தான் வச்சிருப்பாங்க. கண்டிப்பாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எஸ்டிமேஷன் வாங்கினதுக்கு அப்புறமா போயிட்டு உங்களோட ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு போயிட்டு ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வேறு எந்த டிசைன்ஸும் பிடிக்கலை, வேறு எந்த ஜுவல்லும் பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு லொக்கேஷனுக்கு போயிட்டு வாங்க முடியாது. நீங்கள் எங்கே ஸ்கீமை க்ளோஸ் பண்ணீங்களோ அங்கே தான் கண்டிப்பாக அந்த டேவே நீங்கள் வாங்கி ஆகணும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்டு போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா போயிட்டு உங்களோட ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் டைம் நானும் ஜுவல்லரி ஸ்கீம் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்துட்டதுக்கு அப்புறமா தான் நான் ஜுவல்லரி செலக்ட் பண்ண போனேன். நான் 1.5 செவரனுக்கு செயின்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே போய் பார்த்தா ஹார்ட்லி 3 to 4 பேட்டர்ன்ஸ் தான் இருந்துச்சு. எனக்கு எதுவுமே பிடிக்கல. அங்கே கேட்டால் அவங்க வேறு டிசைன்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி வேறு லொக்கேஷனில் போய் வாங்கிக்கலாமான்னு கேட்டால் இல்லைங்க முடியாது, நீங்கள் இங்கே ஸ்கீமை க்ளோஸ் பண்ணனால இங்கே தான் வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்லாமல் அதே ஷோரூமில் தான் நாங்கள் ஏதோ ஒரு டிசைன் எடுத்துட்டு வர வேண்டியதா ஆயிடுச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் போயிட்டு நீங்க ஜுவல்லரிய செலக்ட் பண்ணிக்கோங்க, பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்க நெக்லஸ் 23 grams வெயிட் வந்துச்சு. இதுக்கு மேட்சிங்கும் இயரிங்கும் வச்சிருந்தாங்க. இதோட வெயிட் வந்து 4 grams. நான் ஆல்ரெடி இயரிங் லாஸ்ட் ஸ்கீம்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதனால நான் இயரிங் எதுவும் பார்க்கல, வெறும் நெக்லஸ் தான் பார்த்தேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால சும்மா போட்டு பார்த்துட்டு இருந்தேன்.
எனக்கு ஆக்சுவலி இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு, இதை தான் நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். உங்களுக்கு எந்த நெக்லஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ரிங் செக்ஷன் தான் போயிருந்தோம். போயிட்டு லைட் வெயிட்ல கொஞ்சம் ஃபேன்சியான ரிங்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் ஓரியானா கலெக்ஷன்ஸ். ரிங்ஸ் எல்லாமே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே டைமண்ட் கலெக்ஷன்ஸ், டைமண்ட் ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் டைமண்ட் ரிங் செக்ஷன்ஸும் போய் பார்த்துட்டு இருந்தோம். பட் ரிங்ஸ் வாங்குறத எந்த ஐடியாவும் இல்லை. பட் டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த மிடலில் போட்டிருக்க இந்த டைமண்ட் ரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய டைமண்ட்ஸ் வச்சு யூனிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பெண்டன்ஸ் வாங்க தான் போயிருந்தோம். இதெல்லாமே வந்து லைட் வெயிட் பெண்டன்ஸு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 தான் வரும். அண்ட் இது வந்து 18 கேரட் கோல்டில் செஞ்சுருக்காங்க. கோல்டு வெயிட் வந்து 3 கிராம்ஸ் அவ்வளோதான் வரும் இந்த செயினோட வெயிட்டு. அதனால வந்து உங்களுக்கு டைமண்ட் பெண்டன்ஸ் லைட் வெயிட் பெண்டன்ஸ்க்குன்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து கோல்டு ஜுவல்லரி அதாவது கோல்டு செயின்ஸை விடவே ரொம்ப கம்மியாக இருக்கும். காலேஜ் யூஸ்க்கு இன்னும் ஆஃபீஸ் யூஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் எனக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். இன்னைக்கு வந்து என் சிஸ்டர் தான் வாங்குறதுக்காக வந்திருந்தா. எல்லா பெண்டன்ஸையும் நாங்கள் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக இதுலேயும் நாங்கள் ஒரு பெண்டன்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். நாங்கள் வந்து ஒரு பெண்டன்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம் டைமண்ட் ஜுவல்லரியில், ஒரு நெக்லஸ், அதுக்கப்புறமா ஒரு இயரிங். இதெல்லாமே இந்த ஷாப்பில் செலக்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதாவது என்னென்னா இப்போ அந்த ஜுவல்லரிக்கு போனால் நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குமோ இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இருக்குமோன்னு ஒரு டபுள் மைண்டடாகவே இருந்துச்சு. அதனால இங்கே நாங்கள் வந்து இந்த இன்ஃபினிட்டி பெண்டன் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். இதில் ஆனால் என்னென்னா ஒரே ஒரு டைமண்ட் ஸ்டோன் தான் இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 17,000 சொல்லியிருந்தாங்க. என்னடா இது ஒரே ஒரு ஸ்டோன் தான் இருக்கே, கொஞ்சம் நிறைய ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி என்ன நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால நாங்கள் வந்து உஸ்மான் ரோடில் இருக்க ஜிஆர்டிக்கும் போயிருந்தோம். அங்கே போனால் நான் இங்கே செலக்ட் பண்ண அதே பேட்டர்ன்ஸ் தான் அங்கேயும் இருந்துச்சு நெக்லஸில். அதனால் அதே நெக்லஸ் அங்கே செலக்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஃபியூ கிராம்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பெண்டன்ட் தான் வாங்கியிருந்தோம். இந்த ட்ராப் மாதிரிக்கெலாம் அந்த பெண்டன்ட் வாங்கியிருந்தோம். இது வந்து நார்மல் கோல்டு ரிங் தான். இதோட கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 தான் வந்துச்சு. இது ஒன்று வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த இயரிங் இது ஒன்று கோல்டு இயரிங் தான், டைமண்ட்லாம் எதுவும் இல்லை, நார்மல் ஜெர்கன் ஸ்டோன் தான். இது ஒன்று செலக்ட் பண்ணியிருந்தோம். இதோட கிராம் வந்து 3.5 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு இந்த கிராமு. அதுக்கப்புறம் கோல்டில் ஒரு நெக்லஸ் மாதிரி, நெக்லஸ்னும் சொல்ல முடியாது, ஒரு ஷார்ட் செயின் வச்சு ஒரு பெண்டன்ட் மாதிரி வர மாதிரி ஒன்றும் செலக்ட் பண்ணியிருந்தோம். இது எல்லாம் தான் நாங்கள் வந்து அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நான் லாஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணப்பவும் ஆடி ஆச்சரியம் கிஃப்ட் ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன். இந்த டைமும் வந்து கிஃப்ட் ஆஃபர் போயிட்டு இருந்தனால இந்த டைமும் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. நான் வந்து ஸ்கீம் போடுறப்பவும் எனக்கு கிஃப்ட் வாங்கினேன். அதே மாதிரி ஸ்கீம்லேருந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்பவும் நான் கிஃப்ட் வாங்கினேன். இது எல்லாம் தான் நாங்கள் ஃபைனலாக செலக்ட் பண்ண ஜுவல்லரி. இதில் ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு ஒன்று வாங்கிட்டோம். ஏன்னா அது வெயிட் 11 கிராம்ஸ் தான் வந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது எங்கள் ஸ்கீமில். அதனால 16 கிராம்ஸ்க்கு ஒரு செயின் ஒரு நெக்லஸ் மாதிரி ஒன்று வாங்கினோம். நான் இந்த ஜுவல்லரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணப்போ ஜிஆர்டியில் என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, நான் என்னென்ன ஜுவல்லரிலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஜுவல்லரியோட டீட்டெயில்டு வீடியோ, கோல்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ், இது எல்லாமே இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீப் சப்போர்ட்டிங்கஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல். பை பை.